வணக்கம். சமீபத்தில் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருந்த விஷயத்தை சர்வதேச ஊடகங்களே அதிக முக்கியத்துவத்துடன் பதிவிட்டு வருகின்றன. காலம் அதிவேகமாக சுழல்கிறது. இந்தியா அவுட் பிரச்சாரம் நடத்திய அதே முகமது மொய்சுவை இந்தியா இன் என்று பிரச்சாரம் செய்ய வைத்துவிட்டது. இந்தியா விஷயத்தில் இது மாலத்தீவின் ஒரு யூற்றனாக உள்ளதோ என்றெல்லாம் ஊடகங்கள் பேசுகின்றன. மாலத்தீவின் கடன் சுமையை குறைக்க இந்தியா சில நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. மாலத்தீவின் தற்போதைய நிலையில் இது பெரும் நிவாரணமாகும். பொருளாதார ரீதியில் சொந்த காலில் நிற்க உதவும் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இந்தியா செய்துள்ளது. அதற்காக இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் அந்த பேச்சின் போது தெரிவித்துள்ளார். உலக நாடுகள் அனைத்தும் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த விஷயத்தை கவனிக்க தொடங்கியுள்ளன. காரணம், இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான தூதரக உறவுகள் சமீப காலத்தில் அவ்வளவு நன்றாக இல்லை என்பது நமக்கு தெரியும். அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த முகமது மொய்சுதான் என்பதும் தெரியும். அதிபர் தேர்தல் நடந்தபோது முகமது மொய்சுவின் பிரச்சார முழக்கமே இந்தியா அவுட் என்பதாகத்தான் இருந்தது. அதாவது, மாலத்தீவில் இந்திய இராணுவம் உள்ளது, அது மாலத்தீவின் சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் இல்லாமல் செய்கிறது, அதை முற்றிலும் அசுத்தமாக்குகிறது என்று அறிவித்துதான் தேர்தலில் போட்டியிட்டார் மொய்சு. அவர் வெற்றி பெற்ற பிறகும் இந்தியாவுக்கு எதிரான தாக்குதலை தொடரவும் சீனாவுடன் அதிகம் நெருங்கும் ஒரு அணுகுமுறையையும் கடைபிடித்து வந்தார். அதன் விளைவாக மாலத்தீவிலிருந்து இந்திய இராணுவம் விரைவில் வெளியேற வேண்டுமென்று அன்று வலியுறுத்தினார் முகமது மொய்சு. இதை கேட்கும்போது இந்தியா பெரிய அளவில் இராணுவ பிரசன்னத்தை வைத்திருக்கிறது என்றும் மாலத்தீவில் சில விவகாரங்களில் தலையிடுகிறது என்ற விதத்திலான சந்தேகங்கள் எழக்கூடும். ஆனால் மாலத்தீவில் மிக குறைந்த எண்ணிக்கையிலான இந்திய இராணுவ வீரர்கள்தான் இருந்து வந்தார்கள். இந்திய மாலத்தீவு இடையேயான சில ஒப்பந்தங்கள் புரிந்துணர்வுகளின் காரணமாகத்தான் இந்திய இராணுவம் அங்கு இருந்ததே தவிர இந்தியா வலுக்கட்டாயமாக அங்கு இராணுவத்தை நிறுத்தவில்லை. அதாவது, இந்தியாவும் மாலத்தீவும் கடந்த சில தசாப்தங்களாக மிகவும் சிறந்த உறவை கொண்டுள்ளன. அதனால் கடல் பாதுகாப்பு தொடர்பான சில ஆய்வுகளும் ஆராய்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக மாலத்தீவின் கடல் எல்லைக்குள் சில உபகரணங்களை இந்தியாவும் மாலத்தீவும் இணைந்து நிறுவியுள்ளன. அந்த உபகரணங்களின் பாதுகாப்பிற்காகத்தான் இந்திய வீரர்களின் பிரசன்னம் இருந்தது அங்கு. மேலும் மாலத்தீவுக்கு இந்தியா சில விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களையும் வழங்கியுள்ளது. இந்த ஹெலிகாப்டர்கள் மற்றும் விமானங்களை இயக்க இந்திய அதிகாரிகளின் தேவையும் இருந்தது. அதற்காகத்தான் மிக குறைந்த அளவிலான அதிகாரிகள் மாலத்தீவில் இருந்து வந்தார்கள். அது மட்டுமல்ல, மாலத்தீவின் ஜனநாயகத்திலோ மாலத்தீவின் உள் விவகாரத்திலோ அவர்கள் மூலம் தலையிடவும் இல்லை இந்தியா. இராணுவத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற கொள்கையை தேர்தல் முழக்கமாக கொண்டிருந்த முகமது மொய்சு அதிபரான பிறகும் அதை மிக தீவிரமாக வலியுறுத்தி இருந்ததை கண்டோம். அதன்படி கடந்த மே மாதம் இராணுவ வீரர்கள் அனைவரையும் அங்கிருந்து திரும்ப பெற்றது இந்தியா. அதன் பின்னர் மாலத்தீவில் புதிய நெருக்கடி தொடங்கியதை எல்லாம் நாம் பேசியுள்ளோம். இந்தியா வழங்கிய இந்த விமானங்களை மாலத்தீவு இராணுவத்தில் உள்ள யாருக்கும் இயக்க தெரியாது என்றும் அது புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது என்றும் நாம் கேள்விப்பட்டோம். ஆனால் மாலத்தீவின் பாதுகாப்பு அமைச்சர் அவர்களின் பாதுகாப்பு படைகள் அதை கையாளும் திறன் கொண்டவை என்று கூறியிருந்ததையும் கேள்விப்பட்டோம். என்னவானாலும் இந்தியா அங்கிருந்து வெளியேறியது. ஆனால் அதற்கு சரியான மாற்று மருந்தை வழங்கியதையும் நாம் பார்த்தோம். நாட்டில் உள்ள அனைத்து கடற்கரை சுற்றுலா மையங்களையும், குறிப்பாக லட்சத்தீவு போன்ற கடற்கரை சுற்றுலா மையங்களை மேம்படுத்தவும் மிகப்பெரிய சுற்றுலா திறனை பயன்படுத்துவதற்கும் இந்தியாவின் அதிகார வரம்பிற்குள் உள்ள தீவுகளுக்கு உள்நாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கும் கொள்கைகளை வகுக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அனைவரையும் கேட்டுக்கொண்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் அவரே லட்சத்தீவுக்கு சென்று ஒரு நாற்காலியில் அமர்ந்து ஒரு புகைப்படத்தை தான் வெளியிட்டார். அது மாலத்தீவிற்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்திவிட்டது. அதாவது, மாலத்தீவின் நிலைநிற்பே அந்நாட்டின் சுற்றுலாத்துறையின் வருமானத்தில் தான் தங்கியுள்ளது. அவ்வாறு வருமானத்தை தரும் சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்துதான் அதிக அளவில் அங்கு சென்று கொண்டிருந்தார்கள். கடந்த ஆண்டு சுற்றுலா பயணிகளில் கிட்டத்தட்ட 33% வீழ்ச்சி ஏற்பட்டது மாலத்தீவின் முதுகெலும்பை உடைத்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போது இப்படி ஒரு அறிக்கை முகமது மொய்சு வெளியிட மிக முக்கியமான காரணம் உள்ளது. அவர் உண்மையிலேயே நல்லவராக மாறித்தான் அந்த அறிக்கையை வெளியிட்டாரா என்பது சந்தேகம்தான். மாலத்தீவு இந்தியாவுக்கு மிகப்பெரிய தொகை கடன் செலுத்த வேண்டியுள்ளது இப்போது. அதாவது, 6.2 பில்லியன் மாலத்தீவு ரூபாயை இந்தியாவுக்கு வழங்க வேண்டும் அந்நாடு. மாலத்தீவுகள் ரூபாய் 6.2 பில்லியன் எனும்போது சுமார் 3,382 கோடி ரூபாய் இந்தியாவிற்கு கொடுக்க வேண்டிய பாக்கி உள்ளது. மாலத்தீவை பொறுத்தவரை அது ஒரு மிகப்பெரிய சுமையாக இருந்து வந்தது. அந்த கடனில்தான் இந்தியா இப்போது சில சலுகைகளை அளித்துள்ளது. இந்த சுற்றுலாத்துறையில் ஏற்பட்ட பின்னடைவால் இந்தியாவுக்கு எதிரான மாலத்தீவுகளின் கோமாளி
வெறித்தனங்கள் அந்த நேரத்தில் அரங்கேறியிருந்தன. இன்னும் சொல்லப்போனால் மொய்சு நிர்வாகத்தின் சில அமைச்சர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை கூட தனிப்பட்ட முறையில் இழிவுபடுத்தி பேசியதையும் பார்க்க முடிந்தது. அதற்கு பதிலடியாகத்தான் இந்தியா லட்சத்தீவு மூலம் சிறிய மாற்று மருந்தை கொடுத்தது. அதன் மூலம் மாலத்தீவு மிகப்பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது என்பதில் சந்தேகமில்லை. இறுதியாக இந்தியாவுக்கு செலுத்த வேண்டிய கடனை விரைவில் திருப்பிச் செலுத்துமாறு இந்தியா அழுத்தம் கொடுக்க தொடங்கியது. அதன் மூலம் பெரும் நெருக்கடிக்குள்ளான மாலத்தீவு பின்னர் வழிக்கு வந்துள்ள காட்சிகளைத்தான் இப்போது காண்கிறோம் நாம். இந்தியாவுக்கு எதிராக மாலத்தீவு இவ்வளவு செய்திருந்தாலும் மாலத்தீவுக்கு எதிராக இந்தியா எதையும் பெரிதாக செய்யவில்லை. மாலத்தீவு கேட்டுக்கொண்டபடி இராணுவத்தை திரும்ப பெற்றது. மேலும் மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்ற போது பதவியேற்பு விழாவிற்கு அண்டை நாடுகளின் தலைவர்களை அழைத்த போதும் மாலத்தீவை ஒதுக்கி வைத்திருக்கவில்லை. மாலத்தீவு அதிபரும் அழைக்கப்பட்டிருந்தார். அவரும் பிரதமரின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டிருந்தார். அந்த வாய்ப்பில் இந்த ஆண்டு முதல் இந்தியாவுக்கு திரும்ப கொடுக்க வேண்டிய கடன்களில் சில சலுகைகள் வழங்க வேண்டும் என்று கேட்டு கொண்டார் மொய்சு. அவரது அந்த கோரிக்கையை மதித்து கடன் காலத்தை நீட்டிக்கவும் வட்டி விகிதத்தை குறைக்கவும் செய்து மிகவும் சாதகமான முடிவை எடுத்துள்ளது இந்தியா. அதற்குத்தான் இப்போது மாலத்தீவு நன்றி தெரிவித்துள்ளது. மாலத்தீவுகள் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் பெரும் தொகை கடன் செலுத்த வேண்டியுள்ளது. மேலும் அந்நாடு பெரும் பொருளாதார நெருக்கடியிலும் உள்ளது. என்னவானாலும் பதவிக்கு வந்தவுடனேயே நீண்டகால நட்பு நாடான இந்தியாவை கோபப்படுத்தி ராஜதந்திர உறவுகளில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தியதற்காக மாலத்தீவு அரசு இப்போது வருத்தப்படும் என்பதில் சந்தேகமில்லை.